இன்னைக்கு முக்கியமாக ரெண்டு தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஒரு முக்கியமான படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. ஒன்று லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தோட ஷூட்டிங்ஸ் அப்டேட்ஸ், இன்னொன்று மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலினோட மூவி. இப்போது அஃபிஷியலாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டதாக அறிவிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் மற்றும் கமலஹாசன்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. கைதி படம் எந்தளவுக்கு அண்டர்வேர்ல்டு ஆப்ரேஷனாக இருந்ததோ அந்தளவுக்கு இந்த படமும் இருக்குன்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை மே மந்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜோட அப்கமிங்கான ஒரு புது படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லீடாக நடிக்கிறதா ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய வீடியோவில் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போது இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினோட பிறந்தநாளை முன்னிட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியும் ஃபகத் ஃபாசில் மற்றும் சிஎம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைனில் வெளியாகி, இப்போது உதயநிதி ஸ்டாலினோட அடுத்த படத்தை அஃபீஷியலாக மாரி செல்வராஜ் அவர்கள் ஃபகத் ஃபாசில் வில்லனாக நடிக்கிறதுன்றது இப்போ கன்ஃபர்மேஷனே ஆயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸான நெஞ்சுக்கு நீதி படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இன்றைக்கி கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோட ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியாக போகுது. மோஸ்ட்லி இந்த படத்தோட ட்ரெய்லரை என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறன்ற டேட்ஸை தான் இன்றைக்கி அறிவிக்க இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அடுத்ததாக வெளிவர இருக்க பிக் பட்ஜெட் மூவி பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 வெளியிடுறாங்க. மணிரத்னத்தோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானம் மியூசிக்கில் இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 30 தேதி பேன் இண்டியா மூவியாக பொன்னியின் செல்வன் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னறிவிப்பே இல்லாமல் நிறைய கேரக்டர் போஸ்டர்லாம் இப்போ அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் பொன்னியின் செல்வன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் எங்கேயுமே வெளியாகலை. இப்போ தான் அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காங்க. விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, த்ரிஷாவோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்துலேருந்து அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. கலையரசனோட அப்கமிங்கான மூவியான குதிரைவாள் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் அஃபிஷியலாக இந்த வாரம் மார்ச் 4 தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. பட் ஆனால் ட்ரீசரில் நியூ ரிலீஸ் டேட்டாக மார்ச் 18 தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகனோட டான் படத்தோட அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் நம்ம மே 12 இல்லை 13 எதிர்பார்க்கலான்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போது அஃபிஷியலாக டான் படத்தோட நியூ ரிலீஸ் டேட்டாக மே 13 தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச் 25 மே 13 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அஜித்குமார் ஷாலினியோட அஃபிஷியல் ஃபோட்டோஷூட் இமேஜஸ் இப்போ ஆன்லைனில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அஜித்குமார் அவர்கள் இப்போ அவருடைய அஜித்குமாரோட 61வது படத்தோட கெட்டப்பில் இருக்கார். அஜித்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 25 கிலோ எடை குறைக்கிறதா இருக்கார் அவருடைய 61வது படத்துக்காக. எச் வினோத்தோட இயக்கத்தில் போனி கபூர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் அடுத்ததாக இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோஷூட் இமேஜஸ் செம்ம ட்ரெண்டிங் ஆன்லைனில். ஷாருக்கானோட அப்கமிங்கான மூவி பத்தான், பத்தான் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வெளியாகிருக்கு. இது ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டாக ஜனவரி 25, 2023 அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஷாருக்கான், தீபிகா படுகோன் மற்றும் ஜான் ஆப்ரகம்லாம் நடிச்சிருக்காரு. சரவணா ஸ்டோர் ஓனர் லெஜண்ட் சரவணா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து நடிச்சுக்கிட்டு வந்திருந்தார். இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்ச் 4 தேதி மார்னிங் 9:55 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஹிந்தி நடிகும் விவேக் மற்றும் யோகி பாபுலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நடிகர் விவேக் அவர்கள் நம்ம கூட இல்லை. விவேக் அவர்கள் இந்த படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் மற்றும் டப்பிங் முடிச்சிட்டாரா இல்லை வேறு எதனா கதாபாத்திரத்தில் கொண்டு வந்திருக்காங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு லெஜண்ட் சரவணா ஸ்டோரோட முதல் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்ச் 4 தேதி நாளைக்கு மார்னிங் 9:55 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஈட்டி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட சென்சார் போர்டு UBA சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இந்த படம் டோட்டலாக 2.5 மணி நேரம் படம். ராதேஷ்யம் மற்றும் ஈட்டி ரெண்டு படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகி உண்மையிலே நல்லா இருக்குன்னு தான் சொல்லும். ராதேஷ்யம் ட்ரீசர் வெளியாகி அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு உண்டாக்கலை. இப்போது ட்ரெய்லர் வெளியாகி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிக்குதுன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஈட்டி படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெறும் தான் சொல்லணும். கௌதம் கார்த்தி மற்றும் பார்த்திபன் நடிச்சிட்டு வந்திருந்த அப்கமிங்கான படம் யுத்தம் சத்தம், இந்த படம் அஃபிஷியலாக மார்ச் 18 தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ஏழோட இயக்கத்தில் டி இமானோட மியூசிக்கில் இந்த படம் மார்ச் 18 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக. ஆக்டர் பிரசாந்தோட ஒரு லாங் கம்பேக் கொடுக்குற மூவி அந்தகன், அந்தகன் மூவியை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வாங்கி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியல் ரிலீஸ் நம்ம கலைப்புலி தானுக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். நாய் சேகர் ரிட்டர்ன் படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஃபுல் ஃப்ளெஜில் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஷிவானி அவர்களும் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறதா வந்திருக்கு. ஆனால் ஃபீமேல் லீட் கிடையாது.
இந்த படத்தோட அடுத்த ஷெடியூல் மைசூரில் எடுக்கிறதா இருக்காங்க. இந்த படத்தை சுராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாரணனோட மியூசிக்கில் வடிவேல் அவர்கள் லீடாக நடித்து இந்த படம் வடிவேலுக்கு ஒரு லாங் கம்பேக் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம சிவானியோட அப்கமிங்கான மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட 46வது மூவி மற்றும் விக்ரம் இப்போ நாய்சேகர். இந்த மாதிரி சிவானிக்கும் அப்கமிங்காக நிறைய மூவிஸ் வந்துட்டுருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் அர்ஜுன் நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவியோட அஃபீஷியல் டைட்டில் லுக் மற்றும் ஃபஸ்ட்டு போஸ்டரை அஃபீஷியலாக மார்ச் 4 தேதி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க.